ஸ்கூலில் ஏதோ ஒரு தலையை வெட்டி போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லா வீடியிலும் இந்த ரிஸ்க்குங்கிற விஷயம் எடுத்தால் தான் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பண்ண முடியும். நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த நான் இல்லை எல்லாமே கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறவங்க எதுவும் தெரியும். பட் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுது. ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. வெளியே வேணால் இந்த இடம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியல. பட் ஆனால் உள்ளே ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்குது. இன்னும் ஹிஸ்ட்ரின்னு தெரியாத ஒரு பில்டிங்கான ஒரு விஷயமாக இருந்தது பார்க்குறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த இடத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயமே ரொம்ப மர்மமாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 இந்த விஷயம் அப்படி தான் இருக்குது. இந்த இடமும் அப்படி தான் இருக்குது. இது என்ன ஆச்சுன்னு தெரில. எந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இன்விசிபிளாக இருக்குது. வெளியே இருந்து பார்க்குறப்ப சுத்தமாக இன்விசிபிளாக இருக்குது. பட் உள்ளே வரும்போது தான் எவ்வளோ ஸ்பாட்ஸ் இவ்வளோ விஷயம் இங்கே உள்ள இங்கே இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனையான இந்த இடத்த வந்து முன்ன மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா கிளாஸும் உடஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும்போதே உள்ளே வந்து ஒரு கலவரம் நடந்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி தோணுது எனக்கு. ஸோ அப்படி தான் எனக்கு தோணுது. தெரியும் நினைக்கிறேன். பாம்பு உள்ளே போனோம்னா இருக்குல்ல அந்த டோர்லாம் பாருங்கள். ஃபுல்லாக ப்ரோக்கன் எல்லாமே உடஞ்சிருக்கு. சுக்கு சுக்காக உடஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஆக்டிவாக இருந்து இந்த இடத்த உடச்சப்பட்டிருக்கோம். ஆக்டிவாக இருக்கும்போதே இங்கே உள்ள ஒரு பிரச்சனை நடந்தப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். பட் ஆனால் இது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தோணுது. டெய்லியும் நடந்து அப்படி தான் இருக்குது. ஸோ சொல்ல மாதிரி தான் இது ஒரு உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு டே எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. உள்ளே அரைச்சிருக்கீங்களா? உள்ளே அரைச்சிருந்தா கொஞ்சம் வெளியே வந்துடுங்கண்ணா. மனுஷங்க அரைச்சி உள்ளே இருக்கீங்களாண்ணா? நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் குரல் கொடுங்கண்ணா. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் நடந்துட்டுருக்கு. பகல்லே இந்த இடத்துல பாருங்களேன். ஏ சத்தியமாக சொல்கிறீங்க. எஸ் ஏஸ் அந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ ஒரு தலையை வெட்டி போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நான் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது அந்த இடத்துல பாக்ஸ்குள்ளே. தேவையான இடத்துல வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. இது உண்மையாக ஏதோ புத்தச்சி வேணும் வச்சுருப்பாங்க மாதிரி ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. உள்ள வச்சிருக்கீங்களா? எஸ் இங்கே மனுஷங்க இருக்கிறதுக்கு இப்போ சான்சஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே அப்படி வந்து இது இங்கே ஸோ அப்படி எதுவுமே இங்கே இல்லை. இது டாக்குமெண்ட்ரியாக உள்ளே இருக்கு நிறையா ஏதோ ஃபைலு ப்ளஸ் இதெல்லாம் இந்த இங்க்லாம் பாருங்களேன். இன்னுமே இது அழியாமல் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஓல்டாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ தமிழ் தான் இல்லை அந்த காலத்து லெட்டர்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. தமிழ் லெட்டர்ஸ் அது மாதிரி இருக்கு. ஸோ இது மேபி ஒரு 100 இயர்ஸ் மேலே இந்த பில்டிங் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதான் அதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ப்ளேஸ் நிச்சயமாக சொல்கிறேன். இவ்வளோதான் ட்ராவல் பண்ணதுக்கு நேரம் பயங்கரமாக ஒத்தபிளான ஒரு இடமா இருக்குது. பகல்லையே அன்எக்ஸ்பிளான விஷயம் ஒன்றே ஒன்றும் இங்கே ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே லைவாக நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது நான் அவ்வளோ விஷயத்தை இங்கே ஃபீல் பண்ணிக்கிது. பகலையும் கோஸ் பண்ணி சொல்லுங்கள். டோர் தான் ஆட்டோமேட்டிக்காக முடிச்ச நேரத்தில் காற்றுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு சுத்தமே காத்தடிக்கல. அப்புறம்
அதெல்லாம் ஃபீல் தெரியுது. ஃபுல்லாக ஹேர் இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக மெல்ட் ஆகி கேஸ், கரண்ட் சப்ளை வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு இந்த இடம். ஸோ நான் திரும்பி திரும்பி சொல்கிற ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பில்டிங் ஆக்டிவாக இருக்கும் போதே இது ஒரு பெரிய ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. கண்ணெண்ணெலாம் உடைக்கப்பட்டிருக்கு, இந்த இடம் வந்து டோட்டலாகவே இந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ லைவாக இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சம்பவம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயந்தான் மூடி மறைக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயமாக இருக்குது, மர்மமான விஷயமாக இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இங்கே ஏதோ ஒரு லேடியோட ஒரு ஆத்மா இங்கே இருக்கிற மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது வெளியே வந்த விஷயமும் ஒரு ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவாக வெளியே வந்திருக்கு. நான் எத்தனையாக வந்திருக்கேன் கேஸ், தெரியல. இந்த ஃபுல் கபோர்டில் ஒட்டுலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, சரியான குவாலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் மேலே அந்த இடம் பழமையான விஷயமா இருக்கலாம். இங்கே இருக்க ஒவ்வொரு மெட்டீரியல் அப்படி தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் மெனிங் இருக்குது. ஸோ ஒன்று தான் யாரு இது பொம்மை வரைச்சி கேஸ் நீங்களே பாருங்களேன். நான் உள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு பயந்த விஷயமே இந்த டால் தான், உள்ளே விட்டுருச்சு கேஸ் சத்தியமாக. ஸோ கேஸ் இப்போ நான் மாடிக்கு போய் காட்டுறேன், அங்கே வந்து தான் பெண்டிங் இருக்குது, அதே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்ருக்கேன். மாடிக்கு போய் காட்டுறேங்க. கேஸ் மேலே ஃபுல்லாக மேலே ரொம்ப நாட்டி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன், 100% ஏசி ஆர்ச். இது ஏதோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட மேபி இருக்கலாம் கேஸ், சத்தியமாக சொல்கிறேன். ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம். கேஸ் ஃபைனலி டேயில் இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ஒரு நாள் நைட்டில் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். டேயில் ஆக்டிவிட்டி கீழே பயங்கரமாக இருக்குது.
மேலே வந்து மைல்டாக இருக்குது, ஆனால் அது உடம்பு ரீதியாக அது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சொல்லுவேன், டெய்லி இந்தளவுக்கு ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் உள்ள ஒரு இடம் வந்து நான் இது வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்ததில்லை. ஸோ அப்படிப்பட்ட இடம் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி தான் எங்களை இருக்குது. ஸோ கண்டிப்பாக நைட்டில் இந்தளவுக்கு இருக்க போகிறது, பகலில் இந்தளவுக்கு ரொம்ப அக்ரேசிவாக இருக்கும் அப்படின்னா நைட்டில் என்ன மாதிரி இருக்க போகிறது, கண்டிப்பாக ரொம்ப நைட்டில் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒன்றும் கண்டிப்பாக நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒன்றும் நைட்டில் நல்லா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்துக்கு ஒரு மர்மமான ஒரு கதையே ரொம்ப ரொம்ப அச்சத்தை முடிது. ஸோ அதை மாதிரி தான் சொல்ல வரேன். ஒரு சில லொக்கேஷன் நம்ம இது பண்ணும்போது நம்ம ஃபைனட் பண்ணிடுவோம், இங்கே தான் இதாக நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். நிறைய லொக்கேஷன் வந்து நம்ம அதுக்கான ஹிஸ்ட்ரி நமக்கு கிடச்சிடும். பட் இந்த இடத்துல மட்டும்தான் எந்த ஒரு ஹிஸ்ட்ரி இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு இடமும் இந்த இடத்த நான் ஃபீல் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி தான் எனக்கு இந்த விஷயமும் அப்படி தான் இருக்குது. ஸோ லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான லொக்கேஷன் சொன்னேன். ஸோ இந்த லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான லொக்கேஷன். நான் சரோகி கேஸ் நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இப்படி இருந்து விஷயத்த மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக டே ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்துல நான் வந்து நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ டெய்லி நடந்து ஒரு சில விஷயமே உங்களுக்கு போதுமான விஷயமும் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டெய்லி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அவ்வளோ விஷயம் இவ்வளோ சிம்டம்ஸ்லாம் டெய்ல அவ்வளோ ஹெவியாக இருக்குது, நைட்டில் எந்தளவுக்கு இருக்க போகணும்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எதாவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் நான் வசதி. ஸோ பாய் சி யூ டியூப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.